விமானந்தாங்கி கப்பல்களை தயாரிப்பது அதிக கால அவகாசம் மற்றும் அதிக செலவு பிடிக்கும் விவகாரம் என்றாலும் உலகிலுள்ள கிட்டத்தட்ட அனைத்து கடற்படைகளின் லட்சியமும் விமானந்தாங்கி கப்பல்களை இயக்க வேண்டும் என்பதுதான். அதே நேரத்தில் விமானந்தாங்கி கப்பல்களின் ஆயுட்காலம் முடிந்துவிட்டால் அதை வைத்திருக்கும் கடற்படைக்கு மிகப்பெரிய சுமையாகவும் அது மாறிவிடும். ஒரு காலத்தில் இரண்டு கடற்படைகளின் முதுகெலும்பாக இருந்த விமானந்தாங்கி கப்பல் ஒன்றை இப்போது மூழ்கடிப்பதற்காக கடலில் இடம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் இப்படி கூறும்போது உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படலாம். மிகப்பெரிய அளவிலான விமானந்தாங்கி கப்பலை கடலில் மூழ்கடிக்கப் போகிறார்களா என்ற கேள்வி எழலாம். ஆனால் அவர்களுக்கு வேறு வழி கிடையாது. ஐரோப்பிய கடல் பகுதியில் மூழ்கடிக்கப்படுவதற்காக ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் செய்து சென்றது அந்த விமானந்தாங்கி கப்பல். அப்படியிருந்தும் தமது கடல் பகுதிக்கு அருகே விமானந்தாங்கி கப்பலை மூழ்கடிக்க அனுமதிக்க மாட்டோம் என்று துருக்கி அனுமதிக்க மறுத்ததால் விமானந்தாங்கி கப்பலை மீண்டும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் இழுத்துச் சென்று இப்போது அட்லாண்டிக் கடலில் பிரேசில் கடல் பகுதிக்கு அருகே நிறுத்தியுள்ளார்கள். அங்கே தண்ணீருக்கு அடியே கப்பலை மூழ்கடிப்பதுதான் இரண்டு தினங்களுக்கு முன்பு வரை இருந்த திட்டம். ஆனால் பிரேசில் நீதிமன்றம் ஒன்று இப்போது அதற்கு தடை விதித்துள்ளது. இதனால் அந்த விமானந்தாங்கி கப்பல் இப்போது தமக்கு மூழ்கடிக்கப்பட வாய்ப்பு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்புடன் அட்லாண்டிக் கடலில் காத்திருக்கிறது. அட்லாண்டிக் கடலில் தென்னமெரிக்காவில் உயிரை விட காத்திருக்கும் இந்த விமானந்தாங்கி கப்பல் கட்டப்பட்டது தென்னமெரிக்காவில் அல்ல, ஐரோப்பாவில், குறிப்பாக சொன்னால் பிரான்சில். இப்போது பிரெஞ்சு கடற்படையின் பாவனையில் உள்ள ஒரேயொரு விமானந்தாங்கி கப்பலின் பெயர் டால்ஸ்டுகால் என்பதை அறிந்திருப்பீர்கள். டால்ஸ்டுகால் கப்பல் கட்டப்பட்ட போது அதற்கு முன் பிரெஞ்சு கடற்படையின் பாவனையில் இருந்த மற்றொரு விமானந்தாங்கி கப்பலின் வடிவமைப்பை முன்மாதிரியாக வைத்தே கட்டப்பட்டது. அதாவது அது அசல், இப்போது பாவனையில் உள்ளது நகல். அசல் விமானந்தாங்கி கப்பல் 1960களில் கட்டப்பட்டது. இரண்டாம் உலக யுத்தத்தின் பின் பிரான்சில் கட்டப்பட்ட அதி தொழில்நுட்ப கப்பலாக அந்த கப்பல் இருந்தது. அந்த கப்பலின் பெயர் கிளமாசோ. அதை மூழ்கடிப்பதற்குத்தான் இப்போது கடலில் இடம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கிளமாசோ விமானந்தாங்கி கப்பலின் மேல்தளத்தில் வைத்து 40 விமானங்களை இயக்க முடியும். பிரெஞ்சு கடற்படையின் முதுகெலும்பாக 40 ஆண்டுகள் அந்த விமானந்தாங்கி கப்பல் பாவனையில் இருந்தது. 1961 ஆண்டு முதல் பாவனையில் இருந்த அந்த கப்பல் 2000 ஆண்டு நவம்பர் மாதம் பிரேசில் நாட்டு கடற்படைக்கு விற்கப்பட்டது. பிரேசில் கடற்படை அந்த விமானந்தாங்கி கப்பலுக்கு சாப்பாலோ என்று பெயரிட்டு சேவையில் ஈடுபடுத்தியது. 2017 ஆண்டு வரை பிரேசில் கடற்படையின் பாவனையில் அந்த விமானந்தாங்கி கப்பல் இயக்கப்பட்டது. 32,000 டன் எடையுள்ள அந்த கப்பல் 2017 ஆண்டு ஓய்வு கொடுக்கப்பட்டு கடலில் சும்மா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இரும்பு விலைக்கு வாங்குவதற்கு கூட யாரும் முன்வரவில்லை. அதற்கு காரணம் அளவில் பெரிய அந்த விமானந்தாங்கி கப்பலை இழுத்துச் சென்று ஏதோ ஒரு இடத்தில் வைத்து உடைத்து அதில் உள்ள இரும்பு மற்றும் வேறு பொருட்களை எடுத்து விற்றாலும் செலவு செய்யும் பணத்தை எடுக்க முடியாது என கணிப்பிடப்பட்டது. இறுதியில் வேறு வழியில்லாமல் அந்த கப்பலை மூழ்கடிப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. ஒரு கப்பலை கடலில் மூழ்கடிக்கும் போது கடல் நீர் அசுத்தமடைதல், சுற்றுப்புற சூழ்நிலை மாசுபடுதல் என்று பல சிக்கல்கள் உள்ளன. கப்பல் இப்போது தென்னமெரிக்க நாடான பிரேசிலுக்கு சொந்தமாக இருந்தாலும் கப்பல் கட்டப்பட்டது என்னவோ ஐரோப்பாவில்தான். ஐரோப்பிய நாடான பிரான்சால் அவர்களது கடற்படைக்காக கட்டப்பட்ட கப்பல் அது. இதனால் தென்னமெரிக்க கடல் பகுதியில் மூழ்கடிப்பதை விட கப்பலை ஐரோப்பிய கடலில் மூழ்கடிப்பதுதான் சரியான முடிவாக இருக்கும் என்று பிரேசில் கடற்படை முடிவு செய்தது. விமானந்தாங்கி கப்பலை இழுத்துச் செல்வதற்காக மற்றொரு கப்பல் ஏற்பாடு செய்யப்பட்டு 1000 கிலோமீட்டர் தூரத்துக்கு பிரேசில் கடற்பகுதியில் இருந்து ஐரோப்பிய கடற்பகுதிக்கு கப்பல் இழுத்துச் செல்லப்பட்டது. ஐரோப்பாவில் மூழ்கடிக்கப்பட திட்டமிடப்பட்டிருந்த கடற்பகுதி துருக்கியின் கடற்பகுதிக்கு அருகே உள்ளது. துருக்கியின் கடல் பகுதியை கடந்துதான் மூழ்கடிக்கப்பட வேண்டிய இடத்துக்கு கப்பல் செல்ல முடியும். இப்படி ஒரு கப்பல் மூழ்கடிக்கப்படுவதற்காக வந்து கொண்டிருக்கிறது என்ற தகவலை அறிந்த துருக்கி அந்த கப்பல் ஐரோப்பிய கடலில் மூழ்கடிக்கப்பட்டால் சுற்றுப்புற சூழல் மாசடையும் என்று கூறி கப்பல் தமது கடற்பகுதி ஊடாக பயணிக்க அனுமதிக்க மறுத்துவிட்டது.
அட்லாண்டிக் கடலிலிருந்து வந்து கொண்டிருந்த கப்பல் கிப்ரால்டர் நீரிணையில் இடைமறிக்கப்பட்டு துருக்கி வெளியிட்ட தடை உத்தரவு கப்பலின் கேப்டனுக்கு கொடுக்கப்பட்டது. கப்பல் நடுக்கடலில் நிறுத்தப்பட்டது. இதற்கிடையே ஒரு சவுதி அரேபிய நிறுவனம் கப்பலை இரும்பு விலைக்கு வாங்க பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் அதுவும் சரிவரவில்லை. கப்பலை ஐரோப்பிய கடலிலிருந்து அகற்றுமாறு ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடல் நலன் அமைப்பு உத்தரவிட்டது. மீண்டும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கப்பலை இழுத்துச் சென்று இப்போது பிரேசில் கடல் பகுதிக்கு அருகே அட்லாண்டிக் கடலில் நிறுத்தப்பட்டுள்ளது. கப்பலை மூழ்கடிப்பதற்காக பிரேசில் கடற்படை ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துள்ளது. இது பிரேசிலின் பிரத்யேக பொருளாதார கடல் மண்டலத்திலிருந்து 350 கிலோமீட்டர் தொலைவில் சர்வதேச கடல் பகுதியில் உள்ளது. இந்த கடல் பகுதி 16,400 அடி ஆழமானது. அங்கு கடலடி கேபிள்கள் ஏதும் கிடையாது. கப்பலின் கீழ்ப்பகுதியை வெடிவைத்து உடைத்துவிட்டால் கப்பலுக்கு உள்ளே தண்ணீர் புகுந்து கப்பல் முழுமையாக மூழ்கிவிடும். கப்பல் மூழ்கடிக்கப்படுவதற்கு குறிக்கப்பட்ட நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன் பிரேசில் நீதிமன்றம் திடீரென தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதற்கு காரணம் கப்பலின் உள்பகுதியில் உள்ள சுவர்களை உருவாக்குவதற்கு பல டன் எடையுள்ள அஸ்பெஸ்டஸ் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அஸ்பெஸ்டஸ் தண்ணீருக்கு அடியே சென்றால் சுற்றுப்புற சூழல் மாசடையும் என்பதால் கப்பலை மூழ்கடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை நீக்கப்படுவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு என்றே கூறுகிறார்கள். 32,000 டன் எடையுள்ள விமானந்தாங்கி கப்பல் வாங்குவதற்கு யாராவது தயாராக இருந்தால் இலவசமாக கொடுப்பதற்கு பிரேசில் நாட்டு கடற்படை தயாராக உள்ளது. அப்படி யாரையாவது உங்களுக்கு தெரிந்தால் அல்லது உங்களுக்கே கப்பல் வாங்கும் திட்டம் இருந்தால் பிரேசில் நாட்டு கடற்படையை தொடர்பு கொள்ளுங்கள்.